ஸோ ஆல்ரெடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் இதை பற்றி. என்னன்னா சென்னையில் இருக்க ஒரு ஏஜென்சி வந்து என்னை அப்ரோச் பண்ணி ஒரு டான்ஸ் வீடியோ ஆல்பம் பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ரீச் ஆச்சு, ஹிட் ஆச்சு, அவங்களுக்கு நிறைய லைக்ஸ் வியூஸ் மணியும் வந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சி நல்லா வெளியில் தெரிஞ்சு நிறைய செலிப்ரிட்டிஸோட டைப் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திருப்பியும் என்னை அப்ரோச் பண்ணாங்க ஒரு ஃபுல் லென்த் ஒரு கிளாமரஸான டான்ஸ் வீடியோ ஆல்பம்க்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 hours ஷூட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஷூட் நான் பண்ணி கொடுத்தேன். அண்ட் ஷூட் பண்ணி கொடுத்ததோடு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் ரிலீஸே ஆகலை. ஸோ ஏன் ரிலீஸ் ஆகலைன்னு கேட்டதுக்கு தேவையில்லாத நிறைய ரீசன்ஸ் வந்து அந்த ஹெட்டும் கோ ஹெட்டும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் ரிலீஸ் பண்ணலன்னா தேவையில்ல, என்னோட கிளாமரஸான ஃபுட்டேஜஸை நீங்கள் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஐ நீட் மை ஃபுட்டேஜஸ்ன்னு சொன்னால் அதுக்கும் எந்த பதிலும் இல்லை. கிட்டத்தட்ட 6 months ஆகுது, இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் போலீஸ் கோர்ட் கேஸ்னால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். இப்போ என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு கூட தெரியல. பட் இப்போதான் அதோட பேக்ரவுண்ட், அதோட விஷயம் என்ன எல்லாமே ஐ காட் டு நோ அண்ட் ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வாட்ச் அவுட் திஸ் ஸ்பேஸ், I'm going to reveal everybody who's involved in this. And romba oru periya thala vandu idhila involve aayirukanga. I'm going to say everybody's name and I'm also going to say what action I'm going to take on the same if I don't get my footage. Edho solvanga theriyuma, kalyana veetla vandu seepa olichi vechita kalyaname nadakadungra mari. ஸோ என்னோட ஒரு ஃபுட்டேஜை வந்து தர முடியாமல் போயிட்டேன், என்னமோ என் கெரியரே நின்ன மாதிரி மிஸ்டர் கமல்ஹாசன் நீங்கள் ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஐ ஆல்சோ ஹாவ் டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ. லாஸ்ட் இயர் பிக் பாஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா த ஜட்மெண்ட் யூ கேவ் இஸ் ரியலி ராங். அ மேன் டிட் மேன் ஹேண்ட்லிங் ஆன் அ வுமன் அண்ட் யூ சப்போர்ட்டட் தட் மேன் and you defamed my femininity and you chucked me out of this show. It can be any reason you can chuck me out, but not on this grounds. Yeah, on the time la India Today kuda ungala kali kali oothnaangle. So you're unfit to do the show, Big Boss Mr. Kamal Haasan. You scratch my back, I will scratch yours. Neenga en career ah touch panni velaadno, enoda work ala withheld panno nanchingana, naanu ungaloda career ah touch panni velaadven. I will file a case on you. So, in the version, Big Boss, ungalala pannave mudiyadu. If this is how you want to play the game dirty, well, I know to play the game too. But I was just being so good and nice. And adala inimate velaikavadun therinjichu. Ennoda footage en kaiku varada varaikum trend loud oda endha shooting on nadakkadu, endha work on nadakkadu. I'm going to get a stay. So, obviously, unga daughter oda padamon ninnidum. And also, நீங்க என்ன நினைச்சீங்க என்னோட ஒர்க் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் நினைச்சீங்களா? ஐ எம் கோனா ஃபைல் அ கேஸ் ஆன் யூ பிகாஸ் வாட் யூ டிட் இன் பிக் பாஸ் 3 இஸ் நாட் ரைட். சோ யூ ஆர் நாட் த ரைட் ஹோஸ்ட் டு டூ திஸ் இயர்ஸ் பிக் பாஸ் சீசன் 4. ஸோ அந்த ஏஜென்சி பேர் வந்து ட்ரெண்ட் லவுட். நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தது கர்மி சாங். அண்ட் அந்த கர்மி சாங் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, ஹிட் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ போய் பார்த்தாலும் அதில் எவ்வளோ வியூஸ் இருக்குன்னு தெரியும். அண்ட் இன்னொன்று ஒரு வீடியோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். 6 months வந்து தே ஆர் டூயிங் லாட் ஆஃப் கேம்ஸ். அண்ட் அதோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிதம்பரம் அண்ட் கோ ஹெட் மிஸ்டர் மது. ஆல்ரெடி இந்த பேண்டமிக் டைம்ல போலீஸ் கோர்ட் கேஸ் லான்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பார்க்கறதுக்கு. பட் ஐ நீட் மை ஃபுட்டேஜஸ் அண்ட் அவங்க ஃபுட்டேஜஸ் வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஏன் கிளாமரஸ் ஃபுட்டேஜஸை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி நைட் உட்காந்து போட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் ஹியர் வாட் ஐ வாட் இஸ் சேஸ். ஸோ இப்போ ட்ரெண்ட் லவுட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கமல்ஹாசன் டாட்டர் அக்ஷரா ஹாசன் வச்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்ட் லவுட் நீங்கள் என்னோட வீடியோ வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்டே வாங்கிடுவேன். என்னோட வீடியோ என் கையில் வர வரைக்கும் உங்களால் எந்த ப்ராஜெக்டும் பண்ண முடியாது. ஸோ இப்போதான் புரியுது ட்ரெண்ட் லவுடும் ஆல்ரெடி எனக்கு டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இதில் பெரிய தலை இன்வால்வ் ஆயிருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கமல் ஹாசன் அண்ட் அக்ஷரா ஹாசன். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் இயர் ஆல்ரெடி ஒரு படத்தில் நான் கமிட் ஆகிருந்ததை எடுத்து அக்ஷரா ஹாசனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐ சீ நவ் ஆல்ரெடி ட்ரெண்ட் லவுட், நீங்கள் யார் கூட வேணாலும் படம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. வாட்ஸ் மை ப்ராப்ளம்? வை இஸ் மை ஃபுட்டேஜஸ் வித் ஹெல்ப்?
எதுக்காக என் ஃபுட்டேஜஸ் என் கையில இன்னும் வரல வாட் இஸ் கோயிங் பிஹைண்ட் தி சீன்ஸ் ஹா தேங்க்யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ ஆல் ஹாவ் அ கிரேட் டே